மற்றொரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வகையில் இன்று ஒரு வித்தியாசமான தலைப்போடு நான் இணைந்திருக்கின்றேன். கடந்த வருடம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இலங்கையிலே படைப்புழுவினோட தாக்கம் மிக அதீதமாக இருந்தது. இதனால் சோழ பயிற்சியாளர்கள் அதிகளவு நட்டத்தை எதிர்கொண்டிருந்தனர். எனினும் உலக உணவு விவசாய அமைப்பினுடைய தகவலின்படி, கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்ட தகவலின்படி, உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு புதிய ஒரு பூரை பற்றி அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றது. அதாவது பாலைவன வெட்டுக்கிளி தொடர்பாகவே அந்த அச்சுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டது. அதிகளவு காலமாக சஹாரா பாலைவனம், அதே போன்று ஆப்பிரிக்கா, ஆசியாவின் சில நாடுகளிலேயே அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த இந்த பாலைவன வெட்டுக்கிளியானது தற்போது பாகிஸ்தான் இந்தோனேஷிய எல்லைகளில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது மாத்திரமின்றி எமது அண்மை நாடான இந்தியாவினுடைய வடபகுதியினுடைய ராஜஸ்தான் பகுதிகளிலே இதனுடைய தாக்கம் பதிவாகியுள்ளது. இப்பாலைவன வெட்டுக்கிளியானது 300 மில்லியன் ஆண்டுகள் முன்பிருந்தே இருப்பதாக கூட ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சில மாதங்களில் இவ்வெட்டுக்கிளியினுடைய குடித்தொகையானது 500 மடங்கு அதிகரிக்கும் என கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு அதிகரிக்கின்ற போது இதனுடைய பரவலானது இலங்கையை நோக்கியும் நகரலாம் என கூறப்படுகின்றது. எதிர்பாராத காற்றினால் இந்தியாவினுடைய வட இந்தியாவிலே இருக்கின்ற ராஜஸ்தான் பகுதிகளில் இருந்து இது தெற்கை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவ்வாறு தெற்கை நோக்கி நகர்கின்ற போது இலங்கையையும் இது அச்சுறுத்தும் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இது ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியது. இருப்பினும் கடல் மட்டத்தில் இருந்து 2000 அடி உயரத்தில் கூட இது பயணிக்கக்கூடிய தன்மை உள்ளது. எனவே இதனுடைய நகர்வானது மிகவும் வேகமாக இருக்கும். வளமையாக ஆப்பிரிக்க நாடுகளிலே இதனுடைய தாக்கம் மிக அதிக அளவு காணப்படுகின்றன. அது மாத்திரமின்றி பயிர்களை இது தனியாக வந்து உண்பதில்லை, மிகவும் கூட்டமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பூச்சிகள் ஒரே தரத்தில் வந்தே பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கின்றது. இது கொரோனா வைரஸை விட மிகவும் பயங்கரமாக உலகம் எதிர்கொள்கின்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. இருப்பினும் இதனுடைய தாக்கம் தற்போது எல்லா நாடுகளையும் பரவி வருவதால் மிகவும் பாரதூரமான விடயமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமின்றி இது அதிகளவு உணவை உட்கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டிருக்கின்றது. இதனால் பயிர்களுக்கு மிகவும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி முற்றாக அழிக்கக்கூடிய தன்மை கூட இருக்கின்றது. இது தாவரங்களினுடைய பூ, காய், இலை, தண்டு, ஏன் மரங்களினுடைய பட்டைகளை கூட உண்ணுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது மாத்திரமின்றி தமது இனத்தையே தான் உண்ணுகின்ற இயல்பை கூட கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மிக மோசமான பாலைவன வெட்டுக்கிளி தொடர்பாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். விவசாய திணைக்களம் கூட அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது புத்தரைகளில், அதே போன்று புதர்களிலேயே அதிகளவு காணப்படுகின்றது. எனவே கூட்டமாக இந்த பாலைவன வெட்டுக்கிளியை நாங்கள் அவதானித்தால், நாங்கள் விவசாய சமூகம் என்ற ரீதியில், விவசாயிகள் என்ற ரீதியில் இதனை அவதானித்தால் உடனடியாக விவசாய திணைக்களத்திற்கு அறிவிக்க வேண்டியது எமது பொறுப்பாக காணப்படுகின்றது. எனவே இதனை தற்போது உலகளவில் பல்வேறு வகையான கட்டுப்படுத்தல் நடைமுறைகளிலே மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் உலங்கு வானூர்தியில் கிருமி நாசினிகளை வீசுகின்றனர். அதே போன்று சத்தங்களை எழுப்பி ஆப்பிரிக்க நாடுகளிலே விரட்டுகின்றனர். அதே போன்று இந்தியாவினுடைய ராஜஸ்தான் பகுதிகளிலே தீயணைப்பு படையினுடைய நீர் செலுத்தி இதனை அளிப்பதாக கூட கூறப்படுகின்றது. எனவே நாங்கள் பாலைவன வெட்டுக்கிளி தொடர்பாக மிகவும் அவதானமாக இருந்து எமது விவசாயத்தை காக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரினதும் கடமையாகும். எனவே பாலைவன வெட்டுக்கிளி தொடர்பாக மிகவும் அவதானமாக இருந்து எமது விவசாயத்தை நாம் பாதுகாப்போம். மேலும் ஒரு புதிய தகவலோடு இன்னும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.